இந்த நாட்களில் அடிக்கடி மனைவி கணவனை விட்டு பிரிவதும் கணவன் தன் மனைவியையும் குழந்தைகளையும் உதறி தள்ளிவிட்டு ஓடுவதையும் தினமும் பார்க்கிறோம் விவாக ரத்து என்பது சாதாரணமாகிவிட்டது இதற்கு ஒரு மாற்று பிரசங்கி பத்து நான்கில் இவ்விதமாக ஒரு மாற்றை நாம் வாசிக்கிறோம் அது என்ன சொல்கிறது இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும் ஒருவருக்கு ஒருவர் இணங்கி போனால் அங்கே பிணக்கு இல்லை வேறுபாடில்லை வேற்றுமை இல்லை சண்டை இல்லை சச்சரவு இல்லை ஒரு வேடிக்கையான உதாரணத்தை அடிக்கடி நான் சொல்வது ஒன்று ஒரு குறிப்பிட்ட வீட்டில் மனைவிக்கு சமைக்கவே தெரியாது கணவனோ பொறுமையின் ஒரு எதை போட்டாலும் சாப்பிடுவார் ஒரு நாள் அவசரமாக சாப்பிட்டு கொண்டு பொழுது கல் ஒன்று பல்லில் கடிப்பட்டது அதை மிக கஷ்டப்பட்டு மெல்ல முடியாமல் விட்டார் மனைவிக்கு ஒரே அனுதாபம் என்னப்பா சாப்பாட்டில் கல் இருக்கோ என்று அனுதாபத்தோடு கேட்டாள் கணவன் சொன்னார் இல்லை அம்மா நடுநடுவே சில சோறும் இருக்கிறது அரிசியும் இருக்கிறது என்று சொன்னார் அவர்களுக்கு மகா திருப்தி ஒருவேளை அவர் என்னத்தை சமைக்கிற நீ ஒரே கல்லாக இருக்கு என்று சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்கள் இன்று வரை ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் இல்லையா இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும் அன்பானவர்களே பேதம் சொல்லுகிறது லூக்கா பதினான்கு பதினொன்றில் பதினெட்டு பதினான்கில் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவள் எவளும் உயர்த்தப்படுவாள் ஆகவே கணவன் ஒரு குற்றத்தை சொல்லும் பொழுது அது உண்மை என்று மனைவி ஒத்துக்கொண்டால் இணங்கி போனாள் அல்லது மனைவி ஒரு ஆலோசனை புத்திமதியை கொடுக்கும் பொழுது அது சரிதானே என்று ஏற்றுக்கொண்டால் இணங்கி போனால் அங்கே பிணக்கில்லை அங்கே சண்டை இல்லை சச்சரவு இல்லை அங்கே விவாகரத்து இல்லை இவை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு நன்மையாக மாற்ற வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் நாம் ஒன்று செய்வோம் மார்க்கு பனிரெண்டு முப்பது முப்பத்தி ஒன்று சொல்கிறது போல முதலாவது தேவனிடத்தில் நடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு பலனோடும் அன்பு கூறுவோம் இரண்டாவது நம்மில் நாமே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவோம் மனைவியிடத்தில் அன்பு கூறுவோம் புருஷனிடத்தில் அன்பு கூறுவோம் பிழைகளிடத்தில் அன்பு கூறுவோம் உற்றார் உறவினரோடு அன்போடு நடந்து கொள்வோம் வேலை செய்யும் இடத்தில் அன்போடு நடந்து கொள்வோம் அன்பு எல்லாவற்றையும் மூடும் அன்பு மரணத்தை போல் வலியது என்றும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரோடு மனு மக்களோடு சகோதர சகோதரிகளோடு சிநேதர்களோடு இணைந்து வாழ வழி பிறக்கும் தேவனும் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய வாழ்வெல்லாம் இன்பமாக இருக்கும் நானும் என் மனைவியும் சேர்ந்து நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் எங்களை கட்டி வைத்த இதே நற்குணங்கள் இந்த பாக்கியமான அனுபவங்கள் உங்களுக்கும் கிடைக்க ஜபிக்க விரும்புகிறோம் ஜபிப்போமா எங்கள் அருமை பிதாவே அல்லாமலும் நீங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறைத்தாயிலும் உங்களில் இரண்டு பேர் ஒருமெனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அதவளுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் என்று சொன்னீரப்பா பூலோகத்திலே நீங்கள் ஒருமுகப்பட்டு ஜபித்தால் போதும் விண்ணுலகில் அந்த ஜபம் எட்டும் அப்படியே நடக்கும் என்று சொன்னீரே உங்களுடைய பாதங்களை பிடித்து கொண்டு என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையும் வேறு ஒவ்வொருவருடைய கண்ணீரும் வேறு ஒவ்வொருடைய பாக்கியங்களும் வேறு கருணை கடலே என்றுடைய வார்த்தையின்படி நாங்கள் இருவரும் ஒருமனப்பட்டு பூமியிலே செய்திருந்த ஜபத்தை கேட்கவே வேண்டும் என்று பாரத்தோடு கண்ணீரோடு ஜபிக்கிறோம் அப்பா எனக்கு திருமணமே ஆகவில்லையே என்று புலம்புகிற மக்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் என்று அவருடைய காத்திருக்குதல் முடிவடைவதாக திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே என் மனைவி பிழைகளை கவனிக்க முடியவில்லையே என் பெற்றோரை கவனிக்க முடியவில்லை என்று புலம்பும் அன்பு சகோதரர்களின் கூக்குரலை கேளும் என்று அதற்கு ஒரு முடிவைத்தான் நான் கையிட்டு செய்வதெல்லாம் நஷ்டம் என் வியாபாரமெல்லாம் நஷ்டம் கடன் கடன் என்று நான் உழலுகிறேன் என் குடும்பத்தை கவனிக்க முடியவில்லை எதையாவது குடித்து செத்து போகலாம் என்று எண்ணுகிறேன் என்று புலம்புகிற குடும்பத் தலைவர்களை கண்ணோக்கி பார் ஒரு மனதுருக்கத்தை காட்டும் நிச்சயமாகவே சகலத்தை மாற்றும் தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவனே துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவனே சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவரே உன்னுடைய பாதங்களை பிடித்து கெஞ்சுகிறோம் தலைகளாக மாற்றும் இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு கூட புலம்பிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத் தலைவனையும் ஆசிர்வதியும் குடும்ப தலைவி ஆசீர்வதியும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று சொன்னீர் இருக்கட்டும் இன்று முதல் இருக்கட்டும் அங்கு வெறுமையான இடமே இருக்கக்கூடாது உடைய ஆசீர்வாதம் உன்னுடைய செழைப்பு மட்டும் இருக்கட்டும் கருணை கடலே அன்பினால் அவர்களை கட்டி போடும் பாசத்தினால் கட்டி போடும் இணங்கி போகிற தாழ்மை குணத்தை தார் பெருமையை எடுத்து போடும் அப்பா ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூறுங்கள் என்று சொன்னீர் அந்த அன்பை அது பிள்ளையுடைய இருதயத்தில் ஊற்றும் பரிசு தாபியானவர் வரும்பொழுது தேவனுடைய அன்பு அந்த உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது என்று எழுதியிருக்கிறதே மனம் இறங்கும் என்று இந்த நிகழ்ச்சி எந்தெந்த வீடுகளுக்கு போகிறதோ அப்பா அந்த வீடுகளின் மீது உம்முடைய பரிசுத்த அவர் இறங்கட்டும் எத்தனையோ நாட்களாக மாதங்களாக வருஷங்களாக நான் காத்திருக்கிறேனே எனக்கு ஆவியானவர் நிறைவு கிடைக்கவில்லை என்று புலம்பும் ஒவ்வொருவரையும் நிரப்பும் நான் விசுவாசிக்கிறேன் நீ சொன்னீர் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீர் நான் விசுவாசிக்கிறேன் அப்பா நாங்கள் இருவரும் விசுவாசிக்கிறோம் அப்பா இருவரும் ஒரு மனதோடு ஜபிக்கிறோம் அந்த உள்ளங்களில் உடைய பசு தாவியானவர் இறங்கட்டும் இறங்கி வழிந்தோடட்டும் அன்பு தேவனுடைய அன்பு தேவனுடைய பாசம் அவள் உள்ளங்களை நிரப்பி ஒருவர் மீது ஒரு பாசத்தோடு வாழ்ந்து கட்டப்பட்டோளாக இந்த உலக வாழ்க்கை நடத்த அனுகிரகம் செய்யட்டும் கருணை கடலே நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்று வேதாகமத்தில் எத்தனையோ பேரிடம் சொல்லியிருக்கிறேன் என்று நாங்கள் இருவரும் ஒருமனதோடு இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இந்த மக்கள் ஒவ்வொருவர் மீதும் உடைய கருணை கரங்களை வைத்து ஆசிர்வதி ஒவ்வொரு தகப்பனை ஆசீர்வதி ஒவ்வொரு தாயை ஆசீர்வதியும் ஒவ்வொரு தாத்தாவை ஆசிர்வதியும் பாட்டியை ஆசீர்வதியும் ஒவ்வொரு பேரக்குழந்தை ஆசீர்வதியும் ஒவ்வொரு மகனை மகளை ஆசிர்வதியும் அந்த வீடு முழுவதும் ஒவ்வொருவரும் தேவாசி பற்றி விளங்க அருள் புரிவிறாக ஆசிர்வதிப்பிறாக ஐயோ திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்கிற ஒவ்வொருவரையும் 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 தொடும் சூரியன் அஸ்தமித்த பொழுது பலவிதமான வியாதிகளினால் பாதிக்கப்பட்டவர்களை பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் கைகளை வைத்து அவரை என்று எழுதியிருக்கிறதே ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வையும் ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வையும் ஒவ்வொரு குழந்தை ஆசீர்வதையும் என் மகனுக்கு ஞாபகம் மறதி எந்த நாளும் வாட்டி வதைக்கும் ஒரு வேதனை என்று புலம்பும் தாய்மார்களின் கூக்குரலை கேளும் ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வதியும் கைகளில் ஏந்தி வேதாகம நாட்களின் நீர் அனைத்து ஆசிர்வதித்தது போல அனைத்து ஆசீர்வதியும் ஆவி ஆத்மா சரினம் மூன்றிலும் அந்த குழந்தைகள் இன்று பூரணம் அடையட்டும் கடலே முது பிள்ளைகள் விரும்பி கேட்கிற ஒவ்வொரு நன்மையும் தாரும் ஒவ்வொரு நன்மையும் பொழிந்தள்ளும் அளவில்லாமல் பொழிந்தள்ளும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும் இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் விட்டு என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் சகல பே சாசுகளின் ஆதிக்கமும் அகலற்றும் அவருடைய சரீரங்களை வாட்டி வதைத்து வருகிற பணமெல்லாம் மருத்துவ செலவிற்கென்று போகும்படி செய்கிற ஆவிகளை சபிக்கிறோம் எல்லா நோய்களும் மாறட்டும் வலிகள் மாறட்டும் தேய்ந்து போன உறுப்புகள் புதிதாக மாறட்டும் புது ஆரோக்கியம் புது ஜீவன் புது பலன் என்று இப்பொழுது நம்முடைய தெய்வீக பரிசாக ஆரோக்கியத்தை கொடுத்த ஆசிர்வதியும் இன்றோடு கண்ணீர் மாறட்டும் ஆனந்த கண்ணினால் நிரப்பும் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இப்பொழுதே நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி கோடா கோடி நன்றி ஆமேன் ஆமேன் என் அன்பிற்குரியவர்களே தேவன் சொன்னால் சொன்னதுதான் இரண்டு பேர் வருமானப்பட்டு இந்த பூமியிலே போதும் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பதில் வரும் பலன் வரும் ஆசிர்வாதம் வரும்